ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் வெண்டைக்காய் புளிக்கறி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைய இந்த மாதிரி வெண்டைக்காய் செஞ்சுதாங்க சாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், அப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சோண்டு உங்கள் ஃபிங்கர் அளவுக்கு இருக்கிற புளி பற்ற எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அரை அரை வெங்காயம், அரை தக்காளி, அரை டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து 300 கிராம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதுக்கான பொருட்கள் இவ்வளோ. இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வாணல் வச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு இப்போ நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை போடுங்க. வெண்டைக்காவை போட்டு திரும்பி அதே மாதிரி வதக்குங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மூணுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மூணுத்தையும் போட்டுட்டேன். திரும்பி இதை நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு புளியை கரைச்சி ஊற்றலாம். நீங்கள் தாளிச்சிட்ட பிறகு இந்த வெண்டைக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே நீங்கள் வதக்குங்க. இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிடும் வெண்டைக்காய். ஸோ நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், சட்டிலையும் பிடிக்காது, வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ சிம்லையே வச்சு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இப்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு வெண்டைக்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டேன். புளி ஊற்றின பிறகு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே மூடி வைங்க. நல்லா உங்களுக்கு வெண்டைக்காய் கறி வந்து ரெடி ஆகிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.